அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனைக்கு வந்தவர்களை கடமையாக செயல்விடாமல் தடுத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்தில் உள்ள அமமுக நிர்வாகிகள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னிலையில் அமமுக நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினரை சோதனை நடத்த விடாமல் திமுகவினர் அடாவடியில் ஈடுபட்டதன் மூலம் தமிழகத்தில் அரசியலமைப்பு சட்டம் மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆனால் ஒரு கடமையை கூட தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசு அதிகாரிகள் ஒரு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால், அப்போ வந்து தமிழ்நாடு வந்து ஒரு தனி ராஜ்யமா? அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்கு ராஜாவா? அப்படி வந்து ராஜாவினுடைய ஒரு ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு இன்னைக்கு செயல்படுதா? மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா மாநிலமும். அப்படி அடிப்படையில் ஒரு தன்னுடைய கடமையை கூட வந்து செய்ய விடாமல் இன்னைக்கு வந்து தடுத்துக்கான சொன்னால், இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன். அரசியலமைப்பு சட்டம் வந்து மீறப்பட்டிருக்கு. ஒரு மத்திய அரசு அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டில் தன்னுடைய கடமை செய்ய முடியலனா இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன். அப்போ அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டம் மீறப்பட்டிருக்குன்னு அர்த்தம். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் திமுக மாவட்ட செயலாளரை போல செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு தரவில்லை என்றால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். கரூர் திமுக மாவட்ட செயலாளர் வந்து யாருன்னா சுந்தரவதன் தான். அந்த திமுக மாவட்ட செயலாளர் போயிட்டு நாங்கள் போய் செந்தில் பாலாஜி சார்ந்தவங்க நண்பர்கள் அவருடைய தம்பி அசோக் அவருடைய வீட்டில் ரைடு போகிறேன்னு சொன்னால் அந்த ரகசியத்தை எஸ்பி காப்பாற்றுவாரா? கொஞ்சமாக யோசிக்கணும். சரி, அவர் சொல்கிறாரு எங்களுக்கு தகவல் தெரியல, இவருக்குன்னா வெத்தலை பாக்கு தாம்பூலத்தட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் அழைப்பு கொடுக்கணும் கொடுப்பாங்க இவங்க. ஆக மொத்தத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கே தெரியுது ரைடு அடிக்கிறது, இவருக்கு தெரியலையாம். யாருக்கு? இந்த எஸ்பிக்கு. எப்படிப்பட்ட எஸ்பி வந்து அவரும் இன்றைக்கி வந்து மத்திய அரசு விடக்கூடாது. ஒரு அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு தரலைன்னா அந்த மாவட்ட நிர்வாகம் தான் முழு முழு பொறுப்பு. எனவே அந்த எஸ்பியை வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து மத்திய அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் தான் இப்போ மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய வேண்டுகோள். இது கரூர் மாவட்டத்தில் நடைபெறும் மணல் திருட்டு மாஃபியாக்களுடன் காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் கைகோர்த்து இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். சுந்தரவதனம் என்ற அந்த எஸ்பி கரூருக்கு, கரூர் எப்படிப்பட்ட ஏரியான்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு மணல் மாஃபியா, ஒரு மணல் சாம்ராஜ்யம், ஒரு மணல் ராஜாக்கள் இருக்கிற இடம். அந்த மணல் ராஜாக்கள் இருக்கிற இடத்துல இந்த ஒரு ராஜாவும் போகிறார், யார்? இந்த சுந்தரவதனும் போகிறாரு. அப்போ ஹேண்ட் அண்ட் க்ளவ் வித் யார்? திமுகவோட கைகோத்து கொண்டு திரு செந்தில் பாலாஜியோட கைகோத்து கொண்டு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மணல் வந்து அங்கே வந்து மாஃபியா கேங் நடக்கும். அலிபாபாவும் 40 திருடர்களும் போல தமிழகத்தில் அலிபாபாவும் 35 திருடர்களும் இருப்பதாக கடுமையாக சாடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழகத்தில் உள்ள ஊழல் திமிங்கலங்களை சட்டத்தின் மூலம் நிறுத்த வேண்டும் என்றும் இதற்கு மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அலிபாபாவும் வந்து 40 திருடர்கள் படம் பார்த்தீங்க இல்லையா, அது அலிபாபாவும் வந்து 35 பேரா மொத்தம் கேபினட்ல. அதனால இப்போ அதில் வந்து 35 பேரில் ஒருத்தர் வந்து இப்போ வந்து மாட்டியிருக்காரு. இப்போ அலிபாபா வெளியூர் போயிருக்காரு. ஏன்னா அதனால் வந்து இந்த பெரிய பெரிய திமிங்கலங்கள் எல்லாம் இருக்குது. அந்த திமிங்கல அதாவது ஊழல் திமிங்கலங்கள் இந்த 2 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஊழல்லே வந்து திளைத்து ஊழல்லே வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சூறையாடி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக இருக்கின்ற இந்த குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் முழுமையான அளவிற்கு வந்து சட்டத்தை முன் நிறுத்தணும். அதான் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்தமான வேண்டுகோள் கூட. ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஊழல் திமிங்கலமாக இருக்க பெரிய திமிங்கலம் இருக்க அப்படியே எல்லாத்தையும் வந்து அப்படியே முழுங்குற திமிங்கலம், அந்த திமிங்கலம் உட்பட இந்த குட்டி திமிங்கலங்கள்லாம் இருக்குது. செந்தில் பாலாஜி வந்து அதில் ஒரு பெரிய திமிங்கலம், அது மாதிரி ஒரு பல திமிங்கலங்களும் இன்றைக்கி கேபினெட்டில் இருக்குது. அந்த திமிங்கலங்கள்லாம் வேட்டையாட வேண்டியது மத்திய அரசுடைய பொறுப்பு. முதல்வர் முதல் அமைச்சர்கள் வரை ஊழல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழகத்தில் முதலமைச்சர் முதல் அமைச்சர்கள் வரையிலான சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசு கருவூலத்தில் சேர்த்தால் 10 ஆண்டுகளுக்கு வரியில்லாத பட்ஜெட் போடலாம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். தமிழ்நாடு அமைச்சர்கள் இன்க்ளூடிங் முதலமைச்சர் இல்லையா,
எல்லா ஊழல் பணத்தையும் கம்ப்ளீட்டாக சீஸ் பண்ணி அரசு கருவூலத்தில் சேர்த்தா நிச்சயமாக 10 வருஷத்துக்கு ஒரு பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட் நம்ம போடலாம். இது நடக்காது.